வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சேலம் மாவட்டம் மேச்சேரியில் புதன்கிழமை சந்தையில் நீங்கள் நிறைய பெரிய ஆடுகள் பார்த்துருப்பீங்க, நிறைய பெரிய கிடாய்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கிடாய்கள் வந்து எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது தான், நம்ம மேச்சேரியிலேயே விஜய் அப்படின்றவர், அவர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிடாய் வளர்த்துக்கிட்டு வராரு. அதுதான் வாரம் வாரம் புதன்கிழமை சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. அதனால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஆடுகள், மாடுகள், கோழி, ஏதாவது கால்நடை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற நம்ம சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. கண்டிப்பாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் வணக்கம். வணக்கங்கண்ணா. விஜய், இது எந்த ஊர்? இது மேச்சேரிண்ணா. மேச்சேரி. ஓகே. இந்த கிடாய் விற்பனை எத்தனை வருஷமாக போயிட்டு இருக்கு? நான் ஒரு 20-25 வருஷமா அப்பா பண்ணிட்டுருக்காரு. அப்பாவுக்கு அப்புறம் நான் பண்ணிடுறேன். அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. நம்ம கிட்ட எப்போ பார்த்தாலுமே மேச்சேரி ஆடு சந்தையில் பெரிய கிடாய் அப்படின்னா விஜய் கிடாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்கண்ணா. எப்படி அது? இது அப்பா அப்பிலேருந்து பெருசாக வாங்கி பழக்கம், அதிலேருந்து நாமளும் அதே பெருசாக தான் வாங்கி செலுத்து பண்ணிட்டுருக்கோம். ஓகே. இந்த கிடாய்கள் எல்லாமே எங்கேருந்து வாங்கிட்டு வருவீங்க? இது நம்ம லோக்கலில் சுற்றி வர கிராமத்தில் வளர்த்திட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து நாம் கொஞ்ச நாள் வளர்த்தி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் பண்ணுறீங்க. ஓகே. நம்ம கிட்ட வந்து கிடாய்கள் அப்படின்னா எத்தனை கிடாய்கள் கிடைக்கும்? நம்ம கிட்ட நீ எத்தனை கிடாய் கேட்டாலும் கிடைக்கும். என்னென்ன கிடாய்கள் கிடைக்கும்? வெள்ளாடு, செம்மறி ஆடு, எல்லா கிடாயும் நம்ம கிட்ட இருக்கு. எல்லா கிடாயும் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஒரு விசேஷத்துக்கு வந்து எனக்கு ஒரு 60 கிலோ கிடாய் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம்ண்ணா. எத்தனை நாளைக்கு முன்னாடி சொன்னணும்? ஒரு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னால் வாங்கிக்கலாம்ண்ணா. ஸோ நமக்கு எந்த மாதிரி கிடாய் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னால் நம்ம அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த கிடாய் வந்து என்ன கிடாய்? அது வந்து வெள்ளாட்டு கிடாய், ஆனால் கலரு. வெள்ளாட்டு கிடாய், ஆனால் கலர். கலரு. ஓகே. இப்போ அந்த கிடாய் வந்து உயிர் எடை எவ்வளோ வரும்? உயிர் எடை அதெல்லாம் ஒரு 100 கிலோ தாண்டி இருக்குண்ணா. 100 கிலோ தாண்டி இருக்கு. தாண்டி இருக்கும். ஓகே. அதனுடைய விலை எவ்வளவு? அதோட விலை வந்து நாங்கள் 75 ரூபா சொல்கிறோங்கண்ணா. 75 ரூபா. 75000. ஓகே. இதனை முட்டுக்கடை அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? முட்டுக்கடை இல்லை, இது வந்து வெள்ளாட்டு கிடாய் முட்டுக்கெல்லாம் வர்றதில்ல. ஒரு அழகுக்கு பாசனம் வளர்த்தி இது நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே. இதோட உயிரடை எவ்வளோ சொன்னீங்க? உயிரடை 100 கிலோ தாண்டி இருக்குண்ணா. ஓகே. இதுக்கு வந்து வளர்ப்பு முறை அப்படின்னா என்ன? வளர்ப்பு முறைனா நம்ம கோதுமை, கொள்ளு, அந்த மாதிரி புண்ணாக்கு அப்படி தானே கொடுத்துட்டு இருக்கோம். பண்ணத்தீவனம் இல்லைண்ணா. இதுக்கு கோதுமை, புண்ணாக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே கொடுப்போம். காட்டு தீவனம், அதாவது மேய்ச்சல் முறை. மேய்ச்சல் முறை. ஸோ காட்டில் விட்டு மேய்ச்சி கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு கோதுமை, புண்ணாக்கு, கல்ல புண்ணாக்கு, கல்ல பொட்டு, அது தானே வச்சுருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ இது இந்த கிடாய் வந்து எத்தனை வருஷமாக வளர்த்துட்டு இருக்கீங்க? இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் தான் நம்ம கிட்ட இருக்குண்ணா. ஒரு மாதமாக வளர்த்துட்டு. இதுக்கு ஏதாச்சும் பேர் வச்சுருக்கீங்களா? இதுக்கு இல்லைனா இப்போ நம்ம வாங்கிட்டு வந்ததுனால நம்ம பேர்லாம் இல்லை. ஒரு மாதம் ஒரு 10 நாள் 5 நாள் வச்சுருந்து அப்படி சேல்ஸ் பண்ணுறோம்ண்ணா. சேல்ஸ் பண்ணுறது. ஓகே. குர்பானிக்காக? குர்பானிக்கு. பக்ரீத்துக்காக? பக்ரீத்துக்கோசரம் வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் ஆகுது. இப்போ இந்த வாரத்தில் சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்மகிட்ட என்னென்ன ஆடுகள் இருக்குது? இந்த மாதிரி இன்னும் கருப்பு ஆடு இருக்குது, அந்த மாதிரி செம்மறி ஆடு இருக்குது, எல்லாமே இருக்குண்ணா. இது என்ன ஆடு விஜய்? இது நம்ம மேச்சேரி லோக்கல் ஆடுண்ணா, வெள்ளாடு. மேச்சேரி வெள்ளாடு. சேலம் கருப்பாடுன்னு சொல்லுவோம். சேலம் கருப்பாடுண்ணா அந்த ஆடு. ஆமாங்க. ஓகே. இது வந்து நாட்டு வெள்ளாடு இல்லையா? ஆமாங்கண்ணா, நாட்டு வெள்ளாடுங்கண்ணா. ஓகே. இது எத்தனை பல்லு போட்டிருக்கு? இது வந்து 6 பல்லுங்கண்ணா. 6 பல்லுங்கண்ணா. இதுக்கு என்ன வயசு இருக்கும் விஜய்? இது வந்து வயசு 2.5 வயசுண்ணா. 2.5 வயசு. 2.5 வயசுங்கண்ணா. ஓகே. இது உயிரடை எவ்வளோ வரும்? இது உயிரடை ஒரு 70-75 கிலோ இருக்குண்ணா. 75 கிலோ. 75 கிலோ உயிரடை. உயிரடை. கறிக்குன்னும் போது? கறிக்கு வந்து இது ஒரு 50 கிலோவுக்கு இருக்குண்ணா. 45-50 கிலோ இருக்குண்ணா. 50 கிலோ. 50 கிலோ. ஓகே, சூப்பர். இதோட விலை என்ன? நான் இதோட விலை வந்து 45 ரூபா. 45000. ஓகே. கிடா பார்க்கறதுக்கு நல்ல குதிரை மாதிரி இருக்கு. ஆமாங்கண்ணா. ஓகே. ஸோ இந்த கிடாயும் நீங்கள் வளர்த்துன கிடாய்? இந்த கிடா நம்ம வீட்டாண்டியே ஒரு 4 மாசமா நம்ம வீட்டு. 4 மாசமா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கிடா? இந்த கிடா வீட்டுல. ஓகே. ஸோ இதோட வளர்ப்பு முறையும் இயற்கை முறையில் தான் எல்லாமே? இயற்கை முறை. எல்லா கடையும் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே இயற்கை முறையில் தான் நான் வளர்த்திட்டு இருக்கோம். இயற்கை முறையில் வளர்த்திட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு விற்பனைக்கு இருக்கா? இப்போ இப்போ விற்பனைக்கு இருக்கணும். நாளைக்கு சந்தைக்கு வருமா? நாளைக்கு இது சந்தைக்கு நாளைக்கு வராது, வீட்டாண்டியே கொடுத்துருவோம். ஓகே. ஸோ நாளைக்கு சந்தைக்கு அது மட்டும் தான் கொண்டு வரும் இல்லையா? அது மட்டும் வரும். சரிங்க. ஸோ இது எல்லாமே அவங்க கேட்கும் போது நம்ம வீட்டில் கொண்டு வந்து வித்துக்கலாம். ஏன்னா சந்தையில் கொண்டு போய் இது சமாளிக்கிறது கஷ்டம். அதுதான் இல்லையா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நாட்டு கிடாய்கள் நம்ம கிட்ட இன்னும் 2-3 கிடாய்கள் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இந்த நாட்டு கிடாய் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற விஜய் நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஒரு நல்ல ப்ரீடிங்,
பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இறைச்சிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தரமான கெடாய்கள் முடிஞ்சாலும் வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இந்த 365 நாளும் இந்த மாதிரி கெடாய்கள் கிடைக்கும். அதுதான் நல்ல விஷயம் இல்லையா? ஓகே விஜய், ரொம்ப நன்றி. அடுத்த கெடாயை பார்ப்போமா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெரிய கெடாய். விஜய், இது என்ன ரகம்? இது நம்ம நாட்டு வெள்ளாட்டு கெடாய். நாட்டு வெள்ளாட்டு கெடாய், கருப்பு கெடாய். ஓகே, இதுக்கு என்ன வயசு இருக்கும் விஜய்? இதுக்கு 2 வயசு ஆகுதுண்ணா. 2 வயசு. எத்தனை பல்லு போட்டிருக்கு? இது 4 பல்லுண்ணா. 4 பல்லு. ஓகே, இது எல்லாமே இயற்கை முறையில் தான் வளர்த்துட்டு இருக்கோம். இயற்கை முறையில் தான் வளர்த்துறது. ஓகே, இதில் உயிரடை எவ்வளோ வரும் விஜய்? உயிரடை ஒரு 50 கிலோ 55 கிலோ இருக்குண்ணா. 50-55 கிலோ வரும். ஓகே, இதோட விலை என்ன? இது 20,000ண்ணா. 20,000. நல்ல விலையாக இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த கெடாய்கள் வந்து நம்ம பட்டி ஆடுன்றோம் இல்லையா, அங்க கொண்டு போய் வளர்த்தனா வளருமா? அங்க கொண்டு போய் வளர்த்தனா ஆடு வந்து இந்த உடம்புல வளரனா வந்து இளைச்சு போயிடணும். உடம்பு ஏறாதுன்னா, கையில இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பா இருக்கு. ஆட்டில் இருந்தால் உடம்பு ஏறாதுண்ணா கொஞ்சம் ஆட்டு மேலே. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆடும் வந்து கைப்பக்கம் வந்தோம். ஆமாம், கையில் தானே வளர்த்திட்டு இருக்கோம். கையில் மேய்ச்சல் முறையில் கொண்டு போயிட்டு வந்து வீட்டில் வச்சு கையில் இதில் வந்து கையில் தான் நம்ம கிட்ட ஆட்டெல்லாம் விட்டு வளர்த்துறதெல்லாம். ஓகே, நம்ம கிட்ட. ஸோ இதுவும் விற்பனைக்காக இருக்கு? இது விற்பனைக்காக இருக்கு. இதோட விலை எவ்வளோ சொன்னீங்க? இது 20,000 சொல்லணும். 20,000. ஓகே, சூப்பர். உயிரடை எவ்வளோ வரும்? உயிரடை ஒரு 50-55 கிலோ இருக்கணும். 50-55 கிலோ வரும். இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ இந்த கடையும் விற்பனைக்கு இருக்கு? விற்பனைக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட ஒரு 30 கடை இருக்குண்ணா. 30 கடை இருக்குண்ணா நம்ம கிட்ட. ஓகே, ஸோ எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம்ண்ணா. ஓகே, ஒரு விசேஷத்துக்காக இருக்கு, எந்த ஒரு பர்பஸ்க்காக இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்காகவும் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம்ண்ணா. ஓகே, நம்ம கிட்ட. சூப்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட வெறும் நாட்டு வெள்ளாட்டு கடைகள் மட்டும் இருக்கா இல்லை செம்மறி கடைகளும் இருக்கா? செம்மறி கடையும் இருக்குண்ணா. ஓகே, நாட்டு செம்மறி கடையும் இருக்கு, வெள்ளாட்டு கடையும் இருக்கு. ஓகே, செம்மறி கடையை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, அது கட்டி. விஜய், இப்போ நமக்கு இந்த மாதிரி கெடாய்கள் வேணும் அப்படின்னா, அதாவது வருஷத்தில் எத்தனை மாசம் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம்ண்ணா. 365 days. வாங்கிக்கலாம். சரி, உங்களுடைய தொலைபேசி எண் சொல்ல முடியுமா? சொல்லலாம், போட்டுக்கலாம். 7708523868. ஓகே, வணக்கங்க ஐயா. உங்கள் பேர்? கோவிந்தராஜ். கோவிந்தராஜ், எத்தனை வருஷமாக இந்த தொழில்? 25 வருஷமாக செய்கிறேங்க. ஓகே, நீங்கள் மட்டுமா இல்லை உங்கள் தலைக்கட்டிலிருந்து? தலைக்கட்டிலேருந்தே செய்கிறேங்க. தலைக்கட்டிலிருந்தே இந்த வியாபாரம் போயிட்டு வியாபாரம். Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க, மறக்காம bell button-ஐ click பண்ணுங்க.